இன்னைக்கு அதே மாதிரி லைஃப் ஸ்டைல்னால ஆன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஆணுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாகுது, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரான் கம்மியாகுது. ஸோ ஒரு ஆணுக்கு வச்சுக்கோமே, ஒரு ஆணுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்னால கம்மியாயிருக்குன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 300-1000 நார்மல் அப்படின்னு சொன்னோம்னா 100 50 கீழே 10-20-30 அப்படின்ற லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் இருக்கு. இதை பற்றின ஒரு ஃபிட்னஸ் கோச் வேற பெரிய ஆள்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல இது வந்து ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் ஆர் அக்செப்டபிள், ஓ மை காட் உங்களுக்கு ஹார்மோனை பற்றி என்ன தெரியும்னு நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. ஸோ மக்களே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்குங்க, டெஸ்டோஸ்டிரான் கம்மி ஆச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலனா பாடி பில்டிங் இல்லை, டே டு டே லைஃப்பில் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குறீங்க பார்த்தீங்களா அதுவே போயிடும். ஸோ மேக் ஷுர் உங்கள் டெஸ்டோஸ்டிரான் கவுண்ட் நார்மலாக இருக்கிறது என்று. இன்னைக்கு எல்லாருக்கும் நார்மலாக இல்லை, தயவு செஞ்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.